ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துவிட்டு மகாகணபதியினுடைய ஆலயங்கள் இந்த வரிசையில் இன்றைக்கி காசர்கோடில் இருக்கக்கூடிய மாதூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மகாகணபதி. இந்த ஆலயத்தினுடைய கதையும் மிகவும் சுவாரஸ்யமானது. என்னங்கிறத ராசி பலன் பார்த்துட்டு பார்க்கலாம். இன்றைக்கி உடைய ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் டிசம்பர் மாதம் 31. இந்த நாளில் நமக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும், இறைவன் அனைவருக்குமே இந்த வருடம் நல்லபடியாக முடிந்து நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு நன்மையை தரக்கூடியதாகவே அமையட்டும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இந்த சாட்டர்டே, அதுவும் ஒரு வீக்கெண்டு, நியூ இயர் ஈவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் வந்து ரொம்பவுமே உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் மேஷராசி அன்பர்கள், ராகு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் எல்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போகலாமா வேண்டாமா, நாளைக்கு கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, நியூ இயர் பிளான்ஸும் நமக்கு வந்து பெருசாகவே இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க. முடிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்தது எல்லாமே இனிப்பாக நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த சனிக்கிழமையான இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தில், அதுவும் இப்போ உற்சவங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில், நண்பர்கள் வந்து கச்சேரிகளுக்கு போகிறது எங்கே பார்த்தாலும், அதுவும் இப்போல்லாம் வந்து சபாக்களுக்கு கச்சேரி கேட்க போகிறோமோ இல்லையோ, சாப்பாட்டுக்காக கண்டிப்பாக போகிறோம் இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி பிளான் பண்ணி நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் சனியுடன் சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஹாப்பி டே, நல்லா அனுபவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ உங்களினுடைய திருப்தி மனதிற்கு சந்தோஷத்தையும் தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து மிதுன ராசினியர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ஒரு டார்ச்சரஸ் பீரியட் தான். மனசில் வந்து 1000 கேள்விகள் மற்றும் பயம், ஒரு மாதிரியான ஒரு மிக்ஸ்டு இமோஷனோட இந்த வருடம் நம்ம கடந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். சனிக்கிழமையாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போகலாம். கருப்பு உளுந்து மற்றும் நல்ல எண்ணெய் தானமாக கொடுக்கும் பொழுது சனியினுடைய தோஷம் நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். வருஷம் முழுவதுமே நமக்கு சனி பகவான் சில தொல்லைகளை கொடுத்தாலும் கூட, வருஷத்தினுடைய இறுதியான இன்றைய நாளில் குரு சந்திர யோகமாக நமக்கு அமைந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம்தான். இன்றைய நாள் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கடகராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீருவதற்கு நீங்கள் இன்றைக்கி பிளான் போடலாம். இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்து ஆஞ்சநேயரையும் வழிபட எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள், இன்றைக்கி வந்து சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து குரு வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாக்கியமாகும். பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் இன்றைக்கி விநாயகரை தரிசனம் செய்யலாம். விநாயகர் ஆலயத்திற்கு பால் மற்றும் பன்னீர் அபிஷேகத்திற்காக கொடுத்தால் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மற்றவர்களை சந்திப்பது, இன்றைய நாளில் நண்பர்களுடன் வெளியில் செல்லுவது ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் யோகக்காரனாக அமைகிறார்.
இன்றைய நாளில் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். பாக்கியத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும் மற்றும் சுக்ரன் சனியுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். முருகன் ஆலயத்திற்கு சென்று இன்று அர்ச்சனை செய்து கொள்ள இந்த வருடத்தினுடைய முடிவு மற்றும் புதிய வருடத்தினுடைய தொடக்கமும் நன்மையை தரக்கூடியதாகவே அமையும். துலாம் ராசி நேயர்கள், ராசியில் கேத்து பகவான் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். இதுவரைக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நமக்கு ஏமாற்றத்தை தருவதாகவே அமையும். நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதனால் நண்பர்களால் சில விரயங்கள் ஏற்படலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. வருடத்தினுடைய கடைசி நாளை இன்றைய நாளில் சந்தோஷமாக நண்பர்களுடன் கழிப்பது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவார். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று செலவுகளை அதிகரிக்கலாம். இன்று நாள் முழுவதுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றம் தரக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வெற்றிலை மாலை சாற்ற எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுப்பார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களுடன் இந்த நாள் இனிமையாகவே அமையும். முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம். மகர ராசி நேயர்கள், ராசியில் சனியும் சுக்கிரனும் அமைந்திருப்பது மகர ராசி நேயர்களுக்கு சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். வாரத்தின் இறுதி மற்றும் வருடத்தின் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் சற்று உடலில் சோம்பேறித்தனமும் மனதளவில் சற்று கலக்கங்களும் இருக்கலாம். இருந்த போதிலும் இந்த ஜென்ம சனியிலிருந்து விடுதலை சீக்கிரமே கிடைக்கக்கூடிய நாட்கள் வருவதனால் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை மாலை நேரத்தில் நண்பர்களின் வருகையால் இந்த மன தைரியங்கள் அதிகரிக்கும். சனிக்கிழமை இன்றைய நாளில் வெண்ணெய் காப்பு சாற்றி நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றம் மற்றும் உற்சாகம் தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வருடம் முழுவதும் ஏழரை சனியினால் அவதிப்பட்ட இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தினுடைய இறுதி ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே அமைகிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வணங்கலாம். மேலும் அன்னதானங்கள் செய்தால் இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்கள், ராசியில் குரு பகவானும் சந்திர பகவானும் சஞ்சாரம். மீனராசி நேயர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். இந்த வருடத்தின் இறுதியான இன்றைய நாளும் வரக்கூடிய வருடம் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு இன்று ஆஞ்சநேயர் சன்னதியில் நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த நாளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்ற மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். 12 ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். வருடத்தின் கடைசி நாளான இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இந்த நாளில் வந்து ஒரு விநாயகர் ஆலயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இல்லையா. இந்த சரித்திரம் ரொம்பவுமே மனதிற்கு ரம்யமான ஒரு கதை. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் காசர்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஊர் பேர் மாதூர். இந்த ஊருக்கு ஏ மாதூர் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கான ஒரு காரணம் அதற்கான கதையும் வந்து உண்டு. இங்கே மகாகணபதியினுடைய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பிரார்த்தனை வந்து அருகம்புல் மாலை சாற்றி கணபதிக்கு வந்து அர்ச்சனை செய்கிறது இங்கே ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பழம் பெரும் கோவில். 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த மாதூர் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கு காரணம் இருக்கு இல்லையா, அந்த கதையை நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஊரில் வந்து மாதுரி அப்படின்ற ஒரு பெண் வந்து வாழ்ந்தாள். அவள் வந்து புல் அறுக்கக்கூடிய ஒரு பெண். ஒரு நாள் புல் அறுக்கிறதுக்காக அவள் வயக்காடு போகும்பொழுது அவளினுடைய அந்த அருவாள் வந்து அந்த புல் அறுக்கும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு இதில் பட்டு ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு. உடனே இவ பயந்து போய் என்ன பண்ணுறா, ஓடி போய் அரசன்ட்ட இதை சொல்கிறா. அந்த அரசன் என்ன பண்ணுறாரு,
இவ கூட வந்து பார்க்குறாரு எந்த இடத்துல இது நடந்ததுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், தெய்வத்தை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நீ வந்து மனசில் இறைவனை தியானம் செய்து பயப்படாத, உன்னுடைய அருவாளை கிழக்கு முகமாக விட்டு எரி, வீசி எரி அப்படின்னு சொல்கிறார். இவளும் தெய்வத்தை வந்து பிரார்த்தனை செய்து மனசில் வந்து அந்த தெய்வத்தை தைரியத்தை கொண்டு வந்து கிழக்க கண்ணை மூடிண்டு அந்த அருவாளை விட்டு எறிகிறாள் கிழக்கு முகமாக. அது ஒரு தூரத்தில் கொண்டு போய் அந்த அருவாள் விழும்பொழுது அந்த இடத்துல அரசன் யாரை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், ஒரு புலியும் ஒரு பசுமாடும் அங்கு புல்லு மேய்ந்து கொண்டு இருந்ததாம். உடனே இறைவன் வந்து அந்த இடத்துல இருக்கார், அதனால் ஒரு சிவன் கோவிலை அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து அந்த இடத்துல ஒரு சிவன் கோவிலை கட்டுவதற்கு எல்லா வேலைகளையும் பண்ணுறார். அப்போ வந்து வேத விற்பன்னர்கள் அந்த கோவில் கட்டி அவங்க கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதனால் ஹோமங்கள் எல்லாம் அந்த வேத விற்பன்னர்கள் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது மழை பயங்கரமாக கொட்டுது, கொட்டி அந்த யாகம் பண்ண முடியாமல் அந்த யாக குண்டம் எல்லாம் மூன்ற அளவுக்கு வருது. உடனே இவங்க வந்து என்ன விஷயம் தெரியலையே, இப்படி நம்ம வந்து பண்ணால் எப்படி நம்ம இந்த கோயில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் வந்து அவ கஷ்டப்படுறான். அப்போ தான் அவங்களுக்கு இன்னொரு வேத அந்த யாகம் பண்ண வந்த ஒரு வேத விற்பன்னர் சொல்கிறார், ஐயையோ நம்ம மகா கணபதியை பண்ணவே இல்லையே, கணபதியை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த மற்ற வேத விற்பன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, மழை வேற கொட்டுறது, இப்போ நம்ம பிள்ளையாரை என்ன பண்ணுறது, எங்கே போய் நம்ம பிள்ளையாரை வந்து சிலை கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவரில் என்ன பண்ணுறாங்க, சித்திரம் வரைகிறாங்க. சித்திரம் வரைந்து நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா, இன்னொரு இந்த யாகம் பண்ணக்கூடியவர் என்ன பண்ணார், கோலம் போடுறதுக்காக அங்கே மாவு வச்சுருந்தாலும் அந்த மாவை எடுத்து அந்த யாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுள்ளி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நெருப்பு வைத்து அந்த அரிசி மாவை வந்து ஒரு தண்ணியை விட்டு நல்லா கலரி அதில் போட்டு, இதான் உனக்கு இன்றைக்கி நைவேத்தியம், இந்த நைவேத்தியத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி விநாயகர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஆச்சரியம், அந்த மழை வந்து நின்றுதான். மழை நின்னது மட்டுமல்லாமல் அந்த நீரெல்லாம் வடிந்து விட்டதாம். உடனே இவங்க வந்து சித்திரம் வரைந்த விநாயகருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தையும் செய்து அந்த இடத்துல கோவிலையும் பண்ணிட்டாங்களாம். ஒரு சில நாட்கள் வந்து போக போக இந்த விநாயகர் என்ன ஆகிட்டாராம், அந்த செவுத்தில் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாராம். இந்த சித்திரம் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே போச்சாம். அப்புறம் திருப்பி ஊர் மக்கள் எல்லாம் விநாயகர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணாங்களாம், இப்படி நீ வளர்ந்துட்டே போனேன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளையார் தன்னை சுருக்கி கொண்டு உடம்பு இந்த சைஸில் அவர் வளர ஆரம்பிச்சிட்டாராம். மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து அங்கே ஆக்சுவலாக கட்டப்போனது சிவன் ஆலயம்தான், ஆனால் அந்த பெண் மாதுரி அப்படிங்கிற அந்த பெண் வந்து இந்த கோவில் கட்டுவதற்கு காரணமாக இருந்ததுனால அந்த ராஜா என்ன பண்ணிட்டாராம், இவளினுடைய நினைவாக இந்த ஊர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதுரி அப்படின்னு வச்சது. அதற்கு பிறகு அது மருவி மாதூர் அப்படின்னு ஆயிடுத்தாம். இதுதான் இந்த ஊருக்கு அந்த பெயர் வர காரணமும் இந்த கணபதியினுடைய ஆலயமும் வரக்கூடிய காரணம். இந்த கணபதி வந்து 1.6 அடி அது நீளத்தில் வந்து இருக்கார். அவ்வளோ பெரிய ஒரு விநாயகர் ஆலயம் இந்த மகா கணபதியினுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்னொரு ஒரு நைவேத்தியம் ரொம்ப விசேஷம், ஒரு சேவை அப்படின்னு சொல்லலாம். மூட்டப்ப சேவை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப விசேஷம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியினுடைய கழுத்து வரைக்கும், பிள்ளையாரினுடைய கழுத்து வரைக்கும் அரிசி மூட்டையை வைப்பது, அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெல்லம் நெய் அப்பம் இதனால் வந்து அப்படியே மூடிடுறாங்க பிள்ளையாரை. இந்த விழாக்கு வந்து இந்த மூட்டப்ப சேவைக்கு வந்து நாள் குறிக்கிறாங்க இல்லையா, அந்த நாள் ஒரு மாதத்தை, இப்போ நாள் குறிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னையே பக்கத்தில் வந்து 3 ஊர், ஆரூர், டுகன்காவு மற்றும் கணிப்பூர், இந்த ஊர்களில் வந்து கணபதி ஹோமங்கள் செய்து இந்த விழாக்களை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூட்டப்ப சேவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரும்பால் வந்து அந்த விநாயகரை சுற்றி வச்சிடுறாங்க. வைத்ததுக்கு பிறகு அரிசியை வந்து மூட்டையில் போட்டு அது கழுத்து வரைக்கும் சுவாமிக்கு அதை வைத்த பின்னர் எல்லா விதமான அந்த பழங்களையும் போட்டு நெய்யப்பம், இந்த நெய்யப்பத்தை வந்து நெய்யை வந்து அதுக்கப்புறம் சுவாமி மேலே தடவி அந்த நெய் மேலே இந்த அப்பத்தை வந்து வைத்து ஒரு நல்ல புது வஸ்திரத்தால் மூடிடுறாங்க.
இதுக்கு பேர் தான் மூட்டப்ப சேவை. அதற்கு அப்புறம் விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடக்குது. சூரிய அஸ்தமனமும் அவங்களுக்கு விசேஷமான பூஜை, சூரிய உதயமும் விசேஷமான பூஜை. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து தான் இந்த மூட்டை, இந்த பழங்கள், இந்த நெய்யப்பம், இதை எல்லாத்தையுமே களையிறாங்க. இது இந்த ஊரில் வந்து இந்த மூட்டப்ப சேவை அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒன்று. இந்த ஆலயத்திற்கு வந்த அந்த திப்பு சுல்தான் காலத்தில் ஒரு ராஜா வந்து வரும்பொழுது அந்த முகலினுடைய முகலாயர்கள் காலத்தில் நிறைய கோவில்களை இடித்தாங்க இல்லையா, இந்த கோவிலை இடிப்பதற்கும் திப்பு சுல்தான் வந்தாராம். வந்துட்டு அதை இடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்ததாம். இந்த தண்ணி தாகத்தை உருவாக்கினதும் இந்த விநாயகர் தான். அந்த விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கிற தீர்த்தத்தை வந்து திப்பு சுல்தான் வந்து சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நல்ல உணர்வு ஏற்பட்டதாம். அப்போ மனசில் நினச்சிக்கிட்டாராம், ஒரே ஒரு நேரத்தில் இந்த தீர்த்தத்தை அருந்தினதில் எனக்கு மனசில் இவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தால் இந்த விநாயகருக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கோவிலை இடிக்கிறதை விட்டுட்டு அந்த விநாயகரை வணங்க ஆரம்பித்தாராம். இப்படி பல சரித்திரங்களும் இப்படி பல புகழையும் 10ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் பெற்றது. இந்த வருடத்தினுடைய இறுதி நாளான இன்றைய நாளில் இந்த மாதூர் விநாயகரினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த சுபதினம், இந்த வருடத்தினுடைய கடைசி நாள், ஆனால் அனைவருக்கும் மகாகணபதியினுடைய அருளை நாம் பெறலாம். மீண்டும் உங்களை புது வருடத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.